Hi, hello friends, welcome to Cooking Style Channel. In the video, I have a super recipe, that is capsicum bath, capsicum sadam. Eppadi seiyradhen kaamichiruken. This method vandu romba easy instant ah seiyakoodiya recipe. Idu vandu morning breakfast, madhyana lunch ku romba useful ah irukum. Velaiku poravangalukku lunch box ku idu romba quick ah seiyavendida irukum. Namba vandu or half an hour la indha recipe ah seiyalam. So idu eppadi seiyradhu, idhukku thevaiyana porukal enna nu paakalam. Na vandu or 250 gram rice நல்லா குக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன் அரை கப் பச்சை பட்டாணி எடுத்துர்க்கேன் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளியை ஊற வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு துண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாங்கி பாத் பவுடர் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெடிமேட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஹோம்மேட் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சிருந்ததுக்கப்புறம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த சீரகத்தை சேர்த்துடலாம் சீரகத்து கூடவே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாற ஆரம்பிக்கிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்துக்கணும் இது தீஞ்சிடக்கூடாது வதங்கினா போதும் இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சிருந்த காஷ்மீரி மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதுவும் வெங்காயத்து கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணதும் நம்ம இதில் எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இதை ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வதக்கிக்கணும் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட மிக்ஸ் ஆனதும் இதோடைய வாசனை வரும் இந்த வாசனை கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எண்ட் ஆனதும் இது வதங்கிடுச்சுன்னிட்டு அர்த்தம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி சேர்த்துடலாம் தக்காளியும் நம்ம இதே போல் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கணும் ஒரு 2-3 நிமிஷம் இதை நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கினதும் இது சாஃப்டாக வதங்கும் இப்போ தக்காளியெல்லாம் வதங்கி நல்லா சாஃப்டானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஞ்ச பட்டாணியை கூட ஓவர் நைட் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் வதங்கிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கேப்சிகம் சேர்த்துடலாம் இதையும் நம்ம இதோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு 3 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம இது கூட வதக்கிக்கணும் இதுவும் வதங்கி ஓரளவுக்கு சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் இப்போ இது வேகிறதுக்காக நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வேக விடணும் இது 5 நிமிஷம் கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பாருங்கள் இது இந்த அளவுக்கு வெந்திருக்கு நம்ம சேர்த்துருந்த தக்காளி கேப்சிகம் பட்டாணி எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூளை சேர்த்துடலாம் அது கூடவே மிளகாய்த்தூள் வாங்கி பாத் பவுடரையும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம கடைசியாக பெருங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம் இது போல் எண்ணெயில் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நம்ம கம்ப்ளீட்டாக இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணதும் இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ கடைசியாக டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நான் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது திக்காகவும் கொஞ்சம் ஓரளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கும் வந்திருக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம சாதத்தை கொட்டி கலருறதுக்கு அதனால் இந்த ஸ்டேஜில் நான் சாதத்தை சேர்த்துக்கிறேன் முதல்ல பாதி சாதத்தை சேர்த்துட்டு இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ மீதம் இருக்கிற சாதத்தையும் சேர்த்துட்டு இதை இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம பாயில்டு ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால அது கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இதை மிக்ஸ் பண்ணி விடலாம்
இப்போ கடைசியாக இதில் கொத்தமல்லியை சேர்த்துட்டு இது ஒரு தடவை கலரி விட்டோம்னா சரியாயிடும். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கேப்சிகம் பாத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை மூடி போட்டு மூடிடுறேன். அடுத்து நம்ம இதை சர்விங்காக எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இதோட மெத்தட் வந்துட்டு ரொம்பவே ஈஸி. ஸோ கண்டிப்பாக குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபி. மார்னிங் அவசரத்துக்கு நம்ம இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னிட்டு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.